வணக்கம் தமிழா, இதனமே டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, 8th சோஷியலில் இருக்கிற சிவிக்ஸ் யூனிட் 2ல இருக்கிற சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு PDFs கிடைக்கும், நியூஸ் பேப்பர்ஸ், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிட்டிசன்னா என்ன, குடியுரிமை குடிமக்கள் அப்படின்னா என்ன, அதோடய மீனிங் என்ன, அவங்களுடைய ரோல் என்ன, அவங்க வந்து அந்த சிட்டிசன்ஷிப் வந்து எப்படிலாம் கிடைக்குது, என்னென்ன வகையில் கிடைக்குது, எப்படிலாம் அந்த இதெல்லாம் பறிப்போகும், குடியுரிமை எடுத்துட்டாங்க, குடியுரிமை நீக்கப்பட்டது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த லெசனை பார்க்குற முன்னாடி ஒரு படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்களா, அஜித் சார் நடிச்சது. அந்த லெசனில் ஒரு டைலாக் லாஸ்ட்டாக கோர்ட்டில் சொல்லுவார்ல, இவங்களுடைய தாய் மாமன் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்களுடைய குடியுரிமை வந்து ரத்து செய்யப்படணும், இந்திய குடியரசு கீழே அவங்க இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவார்ல, அதுக்கு அவ்வளோ பெரிய ரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பெரிய ரோல் இருக்குது. அதை பற்றி தான் அந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா, அதில் என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவிக்ஸ்னால் என்னென்னா ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா, அதுதான் சிவிக்ஸு. சிட்டிசன் சொல்கிறோம்ல, இந்த சிட்டிசன் வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணாங்கன்னு பார்த்தாங்கன்னா லத்தின் லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. லத்தினில் என்ன சொல்லுவாங்கன்னா சிவிஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதிலிருந்து சிட்டிசன் ஒரு டேர்ம் வந்து வந்திருக்கு. ஓகேவா, சிவிஸ்னா என்னென்னா ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட் ஆஃப் அன் ஏன்ஷியன்ட் ரோம், அதாவது ஒரு சிட்டியில் தங்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சிவிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட் ரோம் இருந்தப்போ அப்படி சொல்லுவாங்க. காலப்போக்கில் ஸ்டேட்டில் ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க, ஒரு ஒரு நாடில் இருக்கிறவங்க வந்து சிட்டிசன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா, இதுதான் சிட்டிசனுக்குரிய ஒரு இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப்ன்ட்டு இருக்குல்ல, அந்த பேராக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டிசன்னா என்ன, குடிமகன், அதுதான் சிட்டிசன். சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமை, அதுதான் சிட்டிசன்ஷிப். ஓகேவா, சிட்டிசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடிமகனுக்கும் இந்த ஒரு நாட்டில், இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிள் வந்து இந்தியா. ஓகேவா, இந்தியாவில் வந்து நம்மளுக்கு ஒரு எல்லா லீகலான ரைட்ஸு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளுக்குரிய ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் முழுசாக வந்து அனுபவிக்க முடியும். இப்போ வேறு நாட்டோட குடிமகனாக இருந்தாங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து முழு சுதந்திரம் இருக்காது, அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்காது, இந்த மாதிரியே நிறைய உரிமை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ வந்து இந்தியா சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கும். ஸோ சிட்டிசனுக்கு இவ்வளோ பெரிய இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் இந்தியாவில் உள்ள லாஸும் ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க நம்ம வந்து நம்மளுடைய டியூட்டி என்னென்னா இந்தியாவோட லாவை வந்து பிரேக் பண்ணாமல் அதை நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும். ஓகேவா, அதுதான் சிட்டிசனுடைய கடமைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப்னா என்னென்னா ஒரு நாட்டில் லீகலாக வாழ்கிறக்குரிய ஒரு உரிமை, இந்த ஒரு இது தான் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி, அதுதான் குடியுரிமை. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன் வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம், நேச்சுரல் அண்ட் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன். ஓகேவா, நான் தமிழ்லையும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் பசங்களும் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்கலாம், ஏன்னா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும், ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆக போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, நீங்கள் இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கிறணும், தமிழையும் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த வீடியோவில் நடத்துகிறேன். தமிழ் மீடியம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் ஒரு ஒரு வார்த்தைக்குரிய இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் இதுதான் அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ குடிமகன்னா சிட்டிசன், இப்போ ஒரு வார்த்தையை கற்றுக்குறீங்களே அவ்வளோதான், இதுதான் நீங்கள் கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஒரு ஆஃபீஸர் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்குரிய தகுதி தேவைன்னா நம்ம தான் வளர்த்துக்கணும். ஸோ இங்கிலீஷ் தெரியாது, நான் தமிழில் தான் படிப்பேன், தமிழ் புக்கு தான் படிப்பேன்னு நினச்சிங்கன்னா தமிழில் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குரிய அர்த்தம் வந்து போக போக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இப்போயே கற்றுக்கலாம். ஸோ நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பாருங்கள், தமிழ்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டைப்ஸ் வந்து பார்த்தோம், அது யாருன்னா நேச்சுரல் சிட்டிசன், நேச்சுரலைஸ்டு சிட்டிசன், அதாவது இயற்கையாகவே இருக்கிற சிட்டிசன். பொதுவாகவே இங்கே தான் பிறந்தேன்ப்பா, இந்தியாவில் தான் பிறந்தேன், ஸோ நான் வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து நேச்சுரலைஸ்டு சிட்டிசன், இயற்கை மயமாக்கப்பட்ட, புரியுதா, அவங்க வந்து இயற்கையாலாம் இல்லை, அவங்க வந்து செயற்கையாக கொண்டு வரப்பட்டவங்க, ஆனால் அது இயற்கை மயமாக்கப்பட்டன்னு சொல்லிடுவோம். எப்படின்னா நம்மளாக வந்து வாலண்டியராக சிட்டிசன் ஆகிறேன், நான் இந்தியன் கண்ட்ரியோட சிட்டிசன் ஆகிறேன் அந்த மாதிரி சொல்லி வரவங்க வந்து நேச்சுரலைஸ்டு சிட்டிசன். ஓகேவா, அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வந்து அக்யூர் பண்ணியிருப்பாங்க, பெற்று இருப்பாங்க, அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்து பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த டூயினோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா
இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இது வந்து முக்கியமான ஆக்ட். இது எப்போ வந்திருக்குன்னா 1955. இதுபடி என்னன்னா அக்யூசேஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து இதுதான் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அக்யூசேஷன்னா பெறக்கூடியது, சிட்டிசன்ஸ் அதாவது சிட்டிசன்ஷிப் இருக்குல்ல குடியுரிமையை வந்து பெறக்கூடியது தான் அக்யூசேஷன். டெர்மினேஷன்னா குடியுரிமையை ரத்து செய்கிறது, அழிக்கப்படுறது, அதுதான் டெர்மினேஷன். ஓகேவா, இது புரிஞ்சிருச்சா? இந்த இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சிட்டிசன்ஷிப் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வந்து அக்யூசேஷன் பண்ணுறதை பற்றியும் சொல்லுது, டெர்மினேஷன் பண்ணுறத பற்றியும் சொல்லுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து எத்தனை விதமாக கொடுத்துருக்குன்னா, பை பர்த், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை டெசன்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட்டு பை நேச்சுரலைசேஷன். ஓகேவா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபிஃப்த்து வந்து பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழில் என்ன அந்த ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்துடலாம். அக்யூசியேஷனை ஏற்கனவே நான் சொன்னது தான், ஒரு அஞ்சு வழியில் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா, அதுதான் இந்த அக்யூசியேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை பர்த், அதாவது பிறப்பிலிருந்தே இந்தியாவோட குடிமகனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எப்படி சொல்லலாம்னா, இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இயர்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லை அசோசன் அண்ட் ரீசன் கேட்பாங்களே, கூற்று அதுக்குரிய இது குறிப்பு அந்த மாதிரிலாம் கேட்பாங்களே. ஸோ அதெல்லாம் அது இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் தான் கேட்பாங்க. இது கரெக்டாக தப்பா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பை பர்த்னா ஒரு ஒரு இந்தியாவில் பிறந்த ஒருத்தர் வந்து எப்போ பிறந்திருக்கணும்னா 26 ஜனவரிக்கு அன்னைக்கு, இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்போனா 1950 26 ஜனவரி அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். ஆனால் எதுக்கு முன்னாடிக்குள்ளே பிறந்திருக்கணும்னா 1 July 1987. ஓகேவா, இதுக்கு நடுவில் பிறந்திருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் பெற்றுக்கொள்ளலாம். அவங்க பேரண்ட்ஸ் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம். புரியுது, அதில் என்ன சொல்ல வரான்னா, இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் நேஷ்னாலிட்டி ஆஃப் தேர் பேரண்ட்ஸ், அதுக்கு மீனிங் என்னென்னா அவங்க அப்பா அம்மா எந்த நாட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க இந்த ரெண்டு இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, 1950 to 1987, இது ரெண்டுத்துக்கு நடுவில் பிறந்தாங்கன்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிறந்தவங்க எப்போனா ஆஃப்டர் 1 July 1987 ஃபஸ்ட்டு ஜூலைக்கு அப்புறம் பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய அப்பா இல்லை அம்மா யாராச்சும் ஒரு ஆள் வந்து இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். ஓகேவா, இது ஒரு கண்டிஷன். இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பிறந்த பிள்ளைக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் உரிமை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததில் என்ன சொல்கிறாங்க, யாராச்சும் இது ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனால் அவங்க வந்து இந்த டைமத்துக்குள்ளே இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடச்சிருக்கும். செகண்ட் பாயிண்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, 1987 அப்புறம் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய அப்பா இல்லைன்னா அம்மா யாராச்சும் ஒரு ஆள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த பிறந்த பிள்ளைக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். புரியுதா, அவங்க அப்பா அம்மா பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2004க்கு அப்புறம் பிறக்கிற பிள்ளை வந்து எப்படின்னா அவங்களுடைய அப்பா இல்லை அம்மா யாராச்சும் ஒரு ஆள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும், இன்னொருத்தவங்க சொன்னோம்ல அம்மா அப்போ வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் பெற்றவங்க வந்து அவங்க அப்பான்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மா வந்து எப்படி இருக்கணுமா, இல்லீகலாக வந்தவங்களாக இருக்கக்கூடாது, அதாவது தெரியாமல் வேறு நாட்டிலேருந்து தெரியாமல் அகதிகளாக வர்றவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது, லீகலாக அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க வந்து லீகலாக வரவங்க இந்த மாதிரி வந்திருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பெற முடியும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பை பர்த், பிறந்ததை வச்சு நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா பை டிசன்ட். டிசன்ட் என்னென்னா வம்சாவளியாக, இப்போ வந்து என்னோடய தாத்தா வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க, நான் வந்து இந்தியாவில் இல்லை நான் ஃபாரினில் பிறந்தேன், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்க இதுக்குள்ளே வருவாங்க. இவங்க எப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறது அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வெளிநாட்டில் இப்போ என்னை வச்சு கன்சிடர் பண்ணுங்களேன், இப்போ இல்லை உங்களை வச்சு கன்சிடர் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இப்போ வந்து வெளிநாட்டில் பிறக்கிறீங்க, அது எப்போ பிறக்கிறீங்கன்னா ஆன் இல்லைன்னா ஆஃப்டர் அன்னைக்கு இல்லை அதுக்கு அடுத்து எப்போனா 26 ஜனவரி 1950 அன்னைக்கு இல்லை அதுக்கு அடுத்து என்னைக்காச்சு, எதுக்கு முன்னாடி வரீங்கன்னா 10th December 1992
இதுக்கு நடுவில், அதாவது 1950 to 1992 இதுக்கு நடுவில் பிறந்தீங்கன்னா, அது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்பா இந்தியாவோட சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய அப்பா வந்து இந்தியன் சிட்டிசனாக அந்த டியூரேஷனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் பெற முடியும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா விட்டு வேறு நாட்டில் பிறந்திருக்கணும் நீங்கள், அதான் December 1992 அதுக்கப்புறம் வந்து பிறந்திருக்கீங்க. ஸோ அதில் என்ன கண்டிஷன்னா, இஃப் எய்தர் ஆஃப் இஸ் பேரண்ட் இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, உங்களுடைய அம்மா இல்லை அப்பா யாராச்சும் ஒரு ஆள் வந்து இந்தியாவோட சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் அவங்க அப்பா மட்டும் இருக்கணும், செகண்ட் பாயிண்ட்டில் யாராச்சும் ஒரு ஆள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் பேரண்ட்ஸு. இது எல்லாமே பேரண்ட்ஸ் வச்சு தான் சொல்லுவோம், ஏன்னா நம்ம பிறக்க போகிற பிள்ளைக்கு தான் சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் 3rd December 2004 அதுக்கப்புறம் பிறக்கிறவங்க யாராக இருந்தாலுமே இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு வழங்கப்படாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது, ஸோ யார் வந்து அந்த பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து இந்தியாவோட கன்சல்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடணும், என் மகன் வந்து வெளிநாட்டில் பிறந்திருக்கேன் அப்படி சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு வருஷத்துக்குள்ளே. அப்படி பண்ணால் மட்டும்தான் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதாவது இப்போ 2004க்கு அப்புறம் இருக்கிற இப்போ வரை இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணிடணும், பண்ணலைன்னா நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்காது அவங்களுக்கு. ஓகேவா, இது வந்து வம்சாவளியாக இருக்கிறதுக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அங்கே உங்கள் டவுட் செக்ஷன் வந்து கேளுங்க. பை ரெஜிஸ்ட்ரேஷன், இது வந்து உங்களுக்கு புரியும், ரெஜிஸ்ட்ரேஷன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வர்றது மூலமாக. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ஆரிஜினாக இருக்கணும், இவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்தியன் ஆரிஜின் தான், ஆனால் அவங்க வந்து 7 வருஷம் ஒர்க் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியாவில் நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறேன்னு சொன்னாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து 7 வருஷம் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், இங்கே வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணால் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா என்ன பண்ணணும்னா, அடுத்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒன்று ஒர்க் பண்ணணும், தேர்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா யாராச்சும் இந்தியன் சிட்டிசன் யாராச்சும் ஒரு ஆளை வந்து மேரி பண்ணிக்கிட்டாங்க ஃபாரின்லேருந்து வந்த ஒரு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா ஃபாரின்லேருந்து ஒரு மேல் வராங்க, இந்தியன் சிட்டிசனான ஒரு ஃபீமேலை வந்து மேரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கலான்னா 7 இயர்ஸ் வந்து அவங்க வந்து இந்தியாவில் இருக்கணும், அதுக்கு முன்னாடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். இதுதான் பை ரெஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு பை நேச்சுரலைசேஷன், இயற்கை மயமான. ஓகேவா, இது வந்து எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இந்த வந்து சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுக்கும், இந்த சிட்டிசன்ஷிப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு எந்த நாட்டோட குடியுரிமை இல்லை அந்த மாதிரி இருக்கிறாங்களே ஒரு சில பேர், அவங்களுக்கு வந்து இந்தியாவோட குடியுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, என்னுடைய எனக்கு வந்து அமெரிக்காவில் இருக்க பிடிக்கல, அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப் எனக்கு வேணாம், நான் இந்தியாவுக்கு வரேன், இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வந்து ரெனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரெனௌன்ஸ்னால் கேவ் அப், அது வேணாம் அப்படின்னு விட்டுட்டு நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க வராங்கன்னா அவங்கள வந்து நம்ம வரவேற்று அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்போம். இது ஒரு பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆள் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு கீழே வேலை பார்க்குறாங்க வேறு நாட்டுக்காரங்க, அவங்க வந்து 12 மந்த்ஸ் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வழங்கப்படும், இவங்க இப்போ சொன்னோம்ல இந்த மூணு கேட்டகரி, இந்த மூணு கேட்டகரிக்கும் என்ன இருக்கணும், அவங்க வந்து குட் பர்சனாக இருக்கணும், எந்த விதமான கிரிமினல் ஒர்க்ஸும் பார்த்துக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நாலேஜ் வந்து இந்தியன் லாங்குவேஜில் வந்து ஆர்டிக்கல் ஒரு சாரி 8th ஷெடியூல் கீழே இருக்கிற அந்த 22 லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 22 லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜோட நாலேஜ் இருக்கணும், ஒரு லாங்குவேஜாச்சும் தெரிஞ்சிருக்கணும் அந்த 22 லாங்குவேஜில், அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு ஃபாரின் டெரிட்டரியை வந்து கைப்பற்றியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வழங்கப்படுவோம், கொடுத்துருவோம். புரியுதா உங்களுக்கு, ஃபாரின் டெரிட்டரி வந்து இந்தியாவோட பார்ட்டாக ஆகிருச்சுன்னா, இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு
இந்தியா இதுக்கு ஃப்ரீடம் வாங்கினதுக்கப்புறம் புதுச்சேரி ஃப்ரெஞ்சிட்டேருந்து ஃப்ரீடம் வாங்கி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வழங்கணும் எப்போனா 1962, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி வந்து 1962 வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்குச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம பார்த்தது அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒரு குடியுரிமையை பெற்றுக்கொள்றதை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து டெர்மினேஷன், லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரினன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன் மூணு வகையாக இருக்குது. ஓகேவா, மூணு வகையாக இருக்குது. இது வந்து பார்ட் 2 ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது, ஆர்டிக்கல் 5-11. பார்ட் 2ல ஆர்டிக்கல் 5-11ல இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் லூஸ் பண்ணுறது எப்படின்ற கொடுத்துருக்காங்க. ரினன்சியேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, வாலண்டியராக எனக்கு வேணாம் வேறு நாட்டுக்கு இது வேணாம், சாரி நான் வேறு நாட்டுக்கு போகிறேன், நம்ம இந்தியா எனக்கு வேணாம், இது வாலண்டியராக நான் அங்கே வேலை பார்க்க போகிறேன், அங்கே எனக்கு பிடிச்சிருக்கு, அங்கே என் ஃபேமிலி செட்டில் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க வாலண்டியராக வந்து எழுதி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து சிட்டிசன்ஷிப், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து லூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து டெர்மினேஷன், இவங்க எப்படின்னா இவங்களும் வாலண்டியர் தான், ஆனால் எப்படின்னா இவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க, அந்த நாட்டில் வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய குடியுரிமை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்தியாவில் வந்து ரத்து செய்யப்படும். இப்போ நான் சொன்னேன்ல அவங்களுடைய சில்ட்ரனுக்கு வந்து ஒரு வருஷம் மேலே வரலைன்னா அந்த ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து அந்த பிறந்த பிள்ளைக்கு வந்து குடியுரிமை இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாமே ரத்து செய்யப்படும். ஸோ இது வந்து டெர்மினேஷன், இது வாலண்டரியானது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ரிவேஷன், இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பல்சரியான டெர்மினேஷன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னால் அந்த அஜித் படம் சீன். ஓகேவா, இதில் வந்து ரத்து செய்யப்படணும், இவங்களுக்கெல்லாம் குடியுரிமையே கொடுக்கக்கூடாது, பறிமுதல் செய்யணும், அவங்களுடைய இந்தியாவில் இருக்கிற அந்த தகுதி இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அது வந்து இதுதான். எதுக்கு அந்த இந்த இது கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ஒரு ஃபால்ஸானவங்க, அதாவது ஏமாத்துறவங்க, ஃப்ராடு பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து டிஸ்லாயலாக இருக்கிறவங்க, நாட்டுக்கு துரோகம் பண்ணவங்க, இந்த மாதிரி. இப்போ ஆர்மியில் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து குடியுரிமை வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லை, நாட்டோட குடிமகன் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அந்த இது வந்து டிப்ரிவேஷன், இதுதான், இது வந்து கம்பல்சரியானது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப், இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணுவீங்க, நேஷ்னாலிட்டின்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம், ஒரு இடத்துல சிட்டிசன்ஷிப்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ரெண்டுமே ஒன்று தான் நினச்சிட்ருப்போம். ஸோ பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட், வேறு வேறு தான். நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து மாறாதது. நேஷ்னாலிட்டினா இப்போ நான் இந்தியன்னா இந்தியாவில் தான் பிறந்தேன்னா நீ இந்தியன் தான், இப்போ வந்து அமெரிக்காவில் பிறந்தீங்கன்னா அமெரிக்கன் தான், ஸ்ரீலங்காவில் பிறந்தால் ஸ்ரீலங்கன் தான். ஸோ அதுவும் வாராது, நான் அங்கே பிறந்தேன், இந்த ஊரில் பிறந்தேன், ஆனால் இங்கே தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. எந்த நாட்டில் வந்து நம்ம பிறக்கிறோமோ, எந்த நாட்டில் நம்ம அப்பா அம்மா இருந்தாங்களோ அதுதான் நம்மளுடைய நாடு. ஸோ அதுதான் நேஷ்னாலிட்டி. சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. சிட்டிசன்ஷிப் வந்து இப்போ எனக்கு இந்த நாடு பிடிச்சிருக்கு, ஸோ நான் இந்த நாட்டில் சிட்டிசனாக இருக்கேன், இந்த நாட்டில் ஆட்சி எனக்கு பிடிக்கலை, நான் வேறு நாட்டுக்கு போகிறேன்னா அங்கே போய் அங்கே சிட்டிசனாக இருக்கேன். ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து குடியுரிமை வந்து மாறிட்டே இருக்கும், இந்த நாடு வேணான்னா அந்த நாடு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, நம்ம இந்தியா வந்து சிங்கிள் ஒற்றை குடியுரிமையை தான் நம்ம பெற்றிருக்கோம். ஓகேவாங்க, ஆனால் சில நாடுகள் வந்து எந்த மாதிரி நாடுனா யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, இதெல்லாம் ஃபெடரல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம், இது எல்லாமே என்னென்னா டியூவல் சிட்டிசன்ஷிப்பு, இரட்டை குடியுரிமை அப்படின்ற ஒரு இது இருக்குது. நம்ம வந்து ஒரே ஒரு தான், இந்தியான் ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்ஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், என்னென்னா நேஷ்னல் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, தேசியத்தில் அதாவது மொத்த நாடில் ஒரு குடியுரிமை, இன்னொன்று வந்து ஸ்டேட்டில் மாநிலத்தில் ஒரு குடியுரிமைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி யூஎஸ்ஏக்கு இருக்கலாம், அவங்க வந்து தனித்தனியாக இப்போ நம்ம இந்த மாநிலத்துலேருந்து வேறு மாநிலம் போகிறோன்னா அங்கே ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி கேஸ் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டுயினோ பாக்ஸில் கொடுத்துருங்க, ரொம்ப முக்கியமானது. யார் நம்ம நாட்டோட ஃபஸ்ட்டு சிட்டிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான குவஷின், ஹூ இஸ் த ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் கண்ட்ரி, இது ரொம்ப பேசிக்கானது. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேவா, குடியரசு தலைவரை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிட்டிசன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்,
நம்ம இதுவரையும் பார்த்தோம்ல சிட்டிசன் 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 டே. ஒரு சிட்டிசனோட கடமை என்னென்னா அவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்ற ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஓட் போடணும், நம்மளுக்கு ஓட்டு உரிமை இருக்குது, லோக்சபாவில் போடலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் ஓட்டு போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் பப்ளிக் வந்து எந்த டேஞ்சர் இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் ஆகலாம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்குள்ள ஒரு ரைட்ஸ், இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு ரைட்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டு படி என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு சிட்டிசனாக இருக்கும்ல அவங்களுக்கு ஒரு டியூட்டிஸை பற்றி சொல்கிறது தான் இந்த 42nd அமெண்ட்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும், ஹானஸ்டாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இது சொல்லுவாங்க, லா ஒபே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கும், அது எல்லாமே 42nd அமெண்ட்மெண்ட்டில் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த பாக்ஸில் ஏலியன் அண்ட் இமிக்ரெண்ட்டுன்னு இருக்கும். ஏலியன்னா வேற ஒன்றும் இல்லை, இது ரெண்டுமே ஏலியனும் இமிக்ரெண்ட்டும் ஒரே, அதாவது நான் நேஷ்னல்னு சொல்லுவாங்க. அது ஏலியன்னா என்னென்னா சிட்டிசனாக இருக்க மாட்டாங்க, இந்தியன் சிட்டிசனாக இருக்க மாட்டாங்க, ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு போகிறவங்கள வந்து ஏலியன் சொல்லுவோம். இமிக்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இமிக்ரெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பெர்மிஷன் கொடுத்துருவோம், நீ இந்தியாவிலேயே வேலை செய்ய, இந்தியாவிலே இருந்துக்கோ, அந்த மாதிரி பெர்மனண்ட்டாக அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நம்ம இந்தியாவை யூஸ் பண்ணிக்கிற சொல்லியிருக்கோம். ஸோ இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியை வந்து இப்போ இமிக்ரெண்ட், நான் ஏற்கனவே இந்த லெசன் வந்து ஜியாகிரஃபியில் நடத்தியிருக்கோம், யாரெல்லாம் பார்க்கலையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. இமிக்ரேஷன் லெசன், மைக்ரேஷன் அண்டு மைக்ரேஷன் லெசன் இருக்கும், ஸோ அதை பார்த்துருவாங்க. அதில் வந்து இமிக்ரெண்ட்னு சொல்லியிருப்போம், அது இமிக்ரெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் அங்கே தங்கி அங்கே வேலை பார்க்குறது தான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டிஸ் ஆஃப் குட் சிட்டிசன், ஒரு நல்ல குடிமகனாக இருக்க அவருக்குரிய தகுதி என்னென்னா லாயல்ட்டி உண்மையாக இருக்கணும், லாவை ஒபே பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்டிஸ் நீதி தவறாமல் இருக்கணும், டைவர்சிட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதாவது சமத்துவத்தை பின்பற்றணும், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் சீக்கிசம் எத்தனை இருந்தாலுமே எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு கோட்பாடோடு இருக்கணும். ஸோ அதுதான் குட் சிட்டிசனுக்குரிய அடையாளம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டிசன்ஷிப், இது வேறு ஒன்றும் இல்லை, மொத்த நாடுலையுமே எல்லா யூத்ஸும் சேர்ந்து ஒரு குட் சிட்டிசன்ஷிப்பை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும், அதாவது ஒரு ஒற்றுமையோடு இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது ஒன்றும் பெருசாக பேசப்படலை இந்த லெசனில், ஸோ தேவையில்லை நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நான் ரெசிடென்ட் இந்தியன் NRI, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PIO பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், நெக்ஸ்ட்டு ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்தியா கார்டு ஹோல்டர்ன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து மூணுமே ரொம்ப முக்கியமானது தான். இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னென்னா கடல் கடந்து நம்ம இந்தியர்கள் வந்து இருக்காங்களே, நம்மளுக்காக போய் வேறு நாட்டிலலாம் வேலை செஞ்சுட்டு நம்மளுடைய இந்தியாவோட பெருமையை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்களை எல்லாமே மூணு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். நான் ரெசிடென்ட் இந்தியன்னா NRIன்னு சொல்லுவோம், இவங்க வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்காங்க, பாஸ்போர்ட்டோட இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் தொடர்புலேயே இருப்பாங்க. இங்கே போயிட்டு ஒரு 3 மந்த்ஸ் இந்தியாவில் இருப்பாங்க, 3 மந்த்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கிறோம் NRIன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதாவது இந்தியாவில் வந்து அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்க இப்போ வந்து ஸ்டே பண்ணுறது வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கும். ஸோ வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்கள வந்து அவங்க வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் சொல்லுவோம். இந்தியாவில் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ இல்லை, முன்னாடி அங்கே போயிட்டாங்க. இது இதை யார் யாருக்கெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம்னா சில கண்ட்ரிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த கண்ட்ரியில் பாகிஸ்தானில் இப்போ நம்ம சொன்னோம்ல இந்தியாவில் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்காங்கன்னா அவங்கள வந்து PIO சொல்ல மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் என்னென்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், ஓகேவா? இவங்கெல்லாம் சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா OCI, இவங்கள வந்து ஸ்பெஷலாக வந்து கார்டு ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேட்டிங் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. இவங்களும் எப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஆரிஜின் சேர்ந்தவங்க தான், அவங்க வந்து ஆனால் இப்போ ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின் போயிட்டு நம்ம இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ண ஒரு சில பேருக்கு உரிமை கொடுத்துருப்போம், இங்கே இன்ஃபினிட்டிவாக எத்தனை நாள் வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம் இந்தியாவில், அந்த மாதிரி கொடுத்துருக்குறவங்க வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆனால் இவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை இல்லை, பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு யாருக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னா OCI இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூயினோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் இந்தியன்
இந்தியன்ஸ் டே இதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பார்த்தோம்ல இவங்களுக்கு எல்லாமே ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த நாளை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன நாள்னா ஜனவரி 9. ஓகேவா, ஜனவரி 9 ஈச் 2 இயர்ஸ் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுவோம். இது எதுக்கு கீழே, எந்த ஸ்கீமுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா பிரவசி பாரதிய திவாஸ் பிபிடின்னு சொல்லுவோம். இது வந்து எது யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அது நடக்கும். இது எதுக்கானா நம்ம அந்த ஓவர்சீஸ் இந்தியன் கம்யூனிட்டி இருக்கு சொன்னோம்ல, அவங்க வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்காக, இந்தியா டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவங்களுடைய இதெல்லாமே போற்றுவதற்காக இந்த நாளை வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இது வந்து எதுக்காக மொதல் இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்கன்னா, மகாத்மா காந்தி இருக்கார்ல, அவர் வந்து மொத மொதல் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவை ரீச் பண்ண நாள், இந்தியா வந்து அரைவான நாள் அந்த நாள் தான். சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருப்பார், நம்மளுக்காக தான் அங்கே போய் வக்கீலாகி இங்கே வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரியானால ஓவர்சீஸ் இந்தியன் டேன்ட் அன்றைக்கி கொண்டாடுவோம். அவ்வளோதான் அந்த லெசன். கன்க்ளூஷனோடு முடிக்கிறாங்க, நம்ம இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை இந்த மாதிரி ஒரு நாடுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம நாடு வந்து சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டினா சகோதரத்துவம், யூனிட்டி ஒற்றுமையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லி முடிக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த லெசன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டிஎன்பிசி படித்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் எடுத்து போடுவேன். அடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ் வீடியோஸ் எடுக்கலாம்.